ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முத தடவை பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நெய் ஊற்றிருக்காரு, இப்போ எண்ணெய் ஊற்றிட்டுருக்காரு, அதில் பாதி எண்ணெய் கீழே ஒழுகிடுச்சு. இப்போ தாளிக்கு தேவையான பொருளாக உள்ளே போடுறாரு. இப்போவும் பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டுருக்காங்க. இப்போ பச்சை மிளகாய், தக்காளி, அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, பிரியாணி எப்படி வரும்ன்றதுக்காக நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்காரு. இப்போ வந்து அரை கிலோ சிக்கன் சேர்த்துறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள், மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது கரம் மசாலா, இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். எல்லாம் கறியோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புதினா மல்லி, இந்த கப்பில் வந்து 1.5 கப் அரிசி போட்டிருந்தாங்க, அதனால் வந்து 3 கப் தண்ணி ஊற்றுறாங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ அரிசியை மிக்ஸ் போட்டுட்ருக்காரு. அரிசி போட்டு 2 விசில் விட்டால் பிரியாணி ரெடி. அதுக்குள்ள சிக்கனுக்கு, சிக்கன் பிரியாணிக்கு கிரேவி செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், தாளிக்கு வச்சுருந்த கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் 1/2 கிலோ, இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், உங்களுக்கு தேவைனா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு, சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி, தண்ணி கொஞ்சமாக சேர்த்துங்க, ஏன்னா ஏற்கனவே சிக்கன்லேருந்து தண்ணி விடும். இப்போ சிக்கன் கிரேவியும் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.